வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி டே 9 சன்ரைஸ் சேலஞ்ச். நேத்தோட விடுகதையோட பதில் பார்க்கலாம். நேத்தோட விடுகதை என்ன அப்படின்னா, வளைந்து நெளிந்து ஓடுவாள், செல்லும் இடமெல்லாம் தாகம் தீர்ப்பாள், அவள் யார்? நதி. நதி. இதுக்கு சரியான பதில் சொன்னவங்க ராஜலட்சுமி. வாழ்த்துக்கள் ராஜலட்சுமி. ஓகே, இன்னையோட விடுகதைக்கு போகலாம். நான்கு கால்கள் உள்ளவன், இரண்டு கைகள் உள்ளவன், உட்கார்ந்து கொண்டிருப்பான், உட்கார இடம் கொடுப்பான், அவன் யார்? இதுதான் விடுகதைங்க. இதோட பதில் வந்து நான் இப்போ சொல்ல போகிற கதையில் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டுபிடிக்கலைன்னா வெயிட் பண்ணுங்கள், நாளைக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஓகே, இப்போது கதைக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு குருகுலம் வாசம் நடந்துகிட்டு இருந்தது. அதில் வந்து நிறைய குருக்கள் வந்து நிறைய கலைகள் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது காலகாலமாக அந்த குருகுலம் நடந்துகிட்ருக்கு. அந்த குருகுலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூனையை பிடிச்சி அந்த ஆசிரியரோட நாற்காலி பக்கத்தில் இருக்கிற ஒரு தூணில் கட்டி வச்சுருவாங்க. இதை வந்து காலகாலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த குருகுலத்துக்கு ஒரு புதுசாக ஒரு ஆசிரியர் வர்றாரு. அவர் வந்து அந்த பூனையை பார்க்குறாரு. ஒரு ரெண்டு மூணு நாளாக அந்த பூனையை கட்டி வைக்கிறாங்க. ஏன்னு அவருக்கு புரியலை. மாணவர்கள்ட்ட கேட்குறாரு. மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காலகாலமாக நம்ம குருகுலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பூனையை கட்டி வச்சுட்டு தான் பாடத்தை நடத்த ஆரம்பிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க மாணவர்கள். இதை கேட்டுட்டு இருந்த ஆசிரியருக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினார். அவர் மாணவர்கள்ட்ட கேட்குறாரு, அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறாரு. அப்புறம் வந்து பிற ஆசிரியர்கள்ட்ட கேட்குறாரு. ஆனால் யாருக்கும் அது ஏன் அப்படிங்கிறது புரியலை, தெரியல. ஸோ அவர் வந்து தேடி கண்டுபிடிச்சி இந்த வழக்கத்தை ஆரம்பித்த ஆசிரியர் யார் அப்படிங்கிற காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்டயே போய் கேட்குறாரு. அப்போ தான் அவங்களுக்கு அப்போ தான் வந்து அந்த ஆசிரியர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, நான் வந்து பாடம் நடத்திட்டு இருந்தேன். அப்போ டெய்லி நான் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு பூனை என்ன பண்ணுதுன்னா, அங்கேயும் இங்கேயும் குறுக்கையும் நடுக்கையும் ஓடிட்டு இருந்தது. இது வந்து மாணவர்களுக்கு வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருந்தது. அதனால நான் அந்த ஒரு பூனையை பிடிச்சி கட்டி போட சொன்னேன். அது இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த புதுசாக வந்த ஆசிரியர் வந்து அந்த வழக்கத்தை நிப்பாட்டுறாரு. இனிமேல் இதை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதிலேருந்து என்ன புரியுதுன்னா, ஒரு வேலையை நாம் வந்து செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை எதுக்காக செய்கிறோம், ஏன் செய்கிறோம், முன்னாடி எதுக்காக செஞ்சுருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு செய்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். சூப்பருங்க, கரெக்ட். இதை வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காருங்கிறத பார்க்கலாம். இதை வந்து திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, செய்வினை செய்வான் செயன்முறை, அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் குழல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்ய தொடங்குவான் அதை செய்யும் முறையாவது அச்செயலை இதற்கு முன்பு செய்திருப்பவரின் கருத்தை அறிந்து கொள்வதே ஆகும். அதாவது ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அதை யார் செஞ்சுருக்காங்க, எதுக்காக செஞ்சுருக்காங்கங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு செய்யும்போது அந்த செயலும் செம்மையாக செய்ய முடியும். அதே மாதிரி அந்த செயலை செய்கிறவங்களுக்கும் சிறப்பு கிடைக்கும். ஓகே, இன்னையோட கதையும் முடிஞ்சிச்சு, குரலும் முடிஞ்சது. இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது போக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமுக்குங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.